ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது பிரதோஷம். இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். சரி, பிரதோஷ வழிபாடு பார்த்துருக்கோம், அபிஷேகத்தை பார்த்துருக்கோம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம். நீங்கள் பாருங்களேன், எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த பிரதோஷ வழிபாட்டில். உதாரணமாக சில பக்தி விஷயத்தை பற்றி பார்ப்போம். தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், அத்தனையும் பாடல்கள் பாடினவா, எவ்வளவு 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 இறைவனை ரசித்து அனுபவித்து பாடியிருப்பான். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே, மற்றவர் அறியா மாணிக்க மழையே மதிப்பவர் மணமணி விளக்கு, செற்றபுறங்கள் என் திருவீழி மழையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருவேன். அப்போது அவர் எப்படி எடுத்துக்கணும்? உதாரணத்துக்கு ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கல், ஒரு டைமண்ட் வியாபாரம் பண்ணிட்டுருக்கார். அந்த டைமண்ட் வியாபாரம் பண்ணுறவருக்கு அந்த கல்லை பற்றிய விவரங்கள் தெரியும். அதே கல் அப்படியே ஒருத்தர் வழிபோக்கர் இருக்கார், கீழே படபடன் மின்றது எடுத்து பார்த்தோன்னே இது என்ன ஃபேன்சி ஐட்டமாக இருக்குது, இதோட மதிப்பு நமக்கு தெரியாது இல்லையா? அதே சமயம்தான் ஒரு தங்கம் இருந்தால் அந்த தங்கத்துடைய மதிப்பு தங்க மதிப்பீட்டாளருக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகவானுடைய மதிப்பு, அந்த இறைவனுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்னா பக்தனுக்கு மட்டும்தான் தெரியுமா. அந்த பக்தியை செலுத்தும் பொழுது தான் அதில் சக்ஸஸ் ஆகும். உங்கள் கார்லேயோ இல்லை வீடுலேயோ நீங்கள் பார்த்துட்டுன்னா அந்த கரெக்டாக ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணால் தான் நீங்கள் அந்த விஷயத்தை எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் கேட்க முடியும். என்றைக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணலையோ அது கரகர கரகரன் இருக்கும், இல்லை அந்த ரேடியோ ஸ்டேஷன் உங்களால் கேட்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் பக்திங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அந்த நேர்மறையாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்தா மட்டும்தான் அந்த அர்ப்பணிப்பு உங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த முழுமையாக ஏற்றுக்கொண்டோம்னா எதையும் கடக்கிறதுக்குண்டான மனோபாவங்கள் இருக்குது. இப்போ நால்வருக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கு, கண்ணப்ப நாயனாருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவருடைய ஆழ்ந்த பக்தி, அவருடைய ஒரு கண்ணை இறைவனுக்கே கொடுக்குற அளவுக்கு போயிட்டு, எல்லோரும் கல் தானே விக்கிரகம் தானே இருக்கா, அவருடைய ஒரு கண்ணையவே எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கார். அந்த மாதிரி என்னைக்கு ஒருவன் இந்த பக்தியில் திகழ்கிறாரோ, பக்தியில் ஆழ்கிறாரோ, லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் பாதி நாளுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய சித்த புருஷர்களுடைய கதைகள், ஞானிகளுடைய கதைகள்லாம் கேட்டல்னா சின்னதுலேருந்தே பை பர்த்லேருந்தே சில பேர் வந்து அப்படி இருக்கிறவரை இப்போ சில பேர் பார்த்துட்டுன்னா பாதி வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பாதிக்கு அப்புறம்தான் பட்டினத்தார் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குழந்தையின் மூலமாக ஞானத்தை பெற்றிருக்கார், அந்த குழந்தையின் மூலமாக ஞானத்தை அவர் பெற்றிருக்கார். அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் எத்தனையோ நல்லது கெட்டது இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுகளில் நம்ம அந்த மாதிரி அனுபவிச்சிருப்போம், நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் என்னைக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல இறைவன் உள்ளே போகிறார். அந்த இறைவன் உள்ளே போகும்பொழுது, அந்த இறைவனை மனசில் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய பாதை ஞான பாதையாக போகும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு நாள். இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்திரன், யமன் மற்றும் நிறைய இந்திராதி தேவர்கள்லாம் பார்த்துட்டோன்னா பரமேஸ்வரருக்கு லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கா, பரமேஸ்வரரை வேண்டியிருக்கா. அதே போன்று நாமும் இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கி அந்த சிவ புராணத்தை முழுசாக படிக்கணும். எனக்கு படிக்க தெரியாது சார், நல்லா உட்கார்ந்து பரமேஸ்வரருடைய தியானம், நிச்சஞ்சலம் இல்லாத தியானம், மனசார இந்த சிவபெருமானை உள்ளே கொண்டு வருது. நம்மக்கிட்ட எது மறைஞ்சுது, நம்ம சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், இன்றைக்கி எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வருத்தங்கள் இருக்குது, நான் எத்தனையோ துன்பங்களில் இருக்கேன், எதை நீங்கள் இழந்தீங்க, அப்போ முன்னாடி எது உங்கள்கிட்ட இருந்தது, அந்த நிலையை மனசில் நினச்சிக்கோங்க, அந்த நிலையை இப்போ கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இல்லை எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. இது நடக்கும் பொழுது பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். பிற தோஷங்கள், தோஷத்தை அழிக்கக்கூடிய தன்மை. தோஷம் எங்கே இருக்குது? நம்ம சிந்தனையில் இருக்குது. தோஷம் எங்கே இருக்குது? நம்மளுடைய செயல்களில் இருக்குது. அப்போ இன்றைய தினத்தில் மனசார ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும்.
அந்த ஈஸ்வரனை எப்படி பிரார்த்தனை பண்ணணும், உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும். ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். அப்போ நால்வருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அதே சமயம் 18 சித்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எத்தனையோ பாடல் பட்ட ஸ்தலம் நம்ம சுற்றியில் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவுக்கும் மீறி நம்மளுக்கு அத்தாட்சி வேணுமா? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவா. இத்தனையும் தாண்டி பக்தி என்னன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள ஆழ்ந்து போய் பாருங்க. இந்த பக்தி என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதுதான் வேத வாழ்க்கை. இதைத்தான் நம்ம சத்சங்கத்தில் சொல்கிறோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் உமாமகேஸ்வராய நமஹங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தையும், பிரதோஷம் பிரதோஷத்தின் விசேஷ பலன்கள் மகிமை, பிரதோஷத்தில் உங்களை உங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவா, மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நந்தி எப்படி வழிபட்டு அந்த ஆற்றலை பெற்றாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த ஆற்றலை பெற பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.